முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையில் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று. தற்போது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றது. இந்நிலையில் கால மாற்றங்களுக்கு ஏற்ப பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் வழிபாடு செய்வதற்கு தயாரிக்கப்படுகின்றன. அவற்றுள் எவ்விதமான விநாயகர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. விழாவையொட்டி சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் பாதுகாப்பான முறையில் கரைக்க அனுமதிக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. களிமண்ணால் செய்யப்பட்டதும் மற்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் கலவை இல்லாத சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் பாதுகாப்பான முறையில் கரைக்க அனுமதிக்கப்படும். சிலைகளில் ஆபரணங்கள் தயாரிப்பதற்கு உலர்ந்த மலர் கூறுகள், வைக்கோல் போன்றவற்றை பயன்படுத்தப்படலாம். மேலும் சிலைகளை பளபளப்பாக மாற்றுவதற்கு மரங்களின் இயற்கை பிசின்களை பயன்படுத்தலாம். சிலைகளுக்கு வண்ணம் பூசுவதற்கு நச்சு மற்றும் மக்காத ரசாயன சாயம், எண்ணெய் வண்ண பூச்சிகளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சிலைகளின் மீது எனாமல் மற்றும் செயற்கை சாயத்தை அடிப்படையாக கொண்ட வண்ண பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது. விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்ட இடங்களில் மட்டும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி கரைக்க அனுமதிக்கப்படும்.